ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு இன்டீஜரை ஒரு நம்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் STRREV அப்படின்ற கீவேர்ட் கொடுத்தாலே ஈஸியாக நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்ற, அதாவது ஸ்ட்ரிங் டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணாமல், ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன் அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணாமல் பண்ணாமல் நம்ம வெறும் நார்மலான லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் ஒரு நம்பர் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம சி ப்ரோக்ராமா பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு, ரொம்ப ஈஸியான ஒயில் லூப் வச்சு மட்டுமே நம்மளோட ஒரு இன்டீஜரே ஒரு நம்பரே அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஒரு இன்டீஜர் என் அப்படின்றத ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை தான் யூஸ் கிட்ட இருந்து வாங்கி அந்த நம்பர் தான் இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். ஸோ இன்டீஜர் என் கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் அப்படிங்கிறத நான் வெறும் ரெம் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். சாரிவிங்கிறது ரிவர்ஸ். இப்போ பிரிண்ட் ஆஃப்ல இப்போ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம், என்டர் அண்ட் இன்டீஜர் நம்பர், என்டர் அண்ட் இன்டீஜர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி யூசர்ஸ் கிட்டே இருந்து வந்து அவுட் இன்புட்டை வாங்குறோம். ஸோ அந்த நம்பர் என்னன்றதை யூசஸ் கிட்டேருந்து வாங்கிறதுக்காக ஸ்கேன் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இதில் இன்டீஜருங்கிறதுனால நம்ம பர்சன்டேஜ் டீன்றது யூஸ் பண்ணுறோம். பர்சன்டேஜ் டீக்கமாக அது போய் நமக்கு எதில் ஸ்டோர் ஆகணும்னா, என் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் ஆகணுங்கிறதுக்காக அட்டி என். இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன லூப் யூஸ் பண்ணுறோம்னா, வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வைல் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி ஒரு இனிஷியேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைல் குள்ள கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கூட தான் நம்ம போஸ்ட் ஆர் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டை கொடுப்போம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என் அப்படிங்கிறது தான், அதாவது என்ன வச்சுதான் நம்ம கண்டிஷன் மீட் பண்ண போறோம். ஸோ இனிஷியேஷன்ங்கிறது நம்ம முன்னாடியே கொடுத்தாச்சு, என் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர்ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம டேரக்டாவே கண்டிஷனுக்கு இப்போ மூவ் ஆகுறோம். ஸோ வயலுக்குள்ள இப்போ கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ நான் நார்மலாவே வயலோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, முன்னாடி இனிஷியேஷன் வயல் அப்படின்ற பேரந்தீசஸ்குள்ள என்ன கொடுப்போம்னா, கண்டிஷனை மட்டும்தான் கொடுப்போம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அந்த ரிப்பிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் குள்ள தான் கொடுப்போம். ஸோ இல்லை என் அப்படிங்கிறத வச்சு தான் நான் கண்டிஷன் மேக் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே இன்டீஜர் என் அப்படிங்கிறத கொடுத்துட்டனால நம்ம மறுபடியும் இங்கே இன்டீஜர் என் அப்படிங்கிறத கொடுக்காம டேரக்டாவே கண்டிஷனுக்குள்ள மூவ் ஆகுறோம். ஸோ வைல் இங்கே கண்டிஷன் என்னன்னா, என் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாச்சு அப்படின்னா, எனக்கு என்ன லூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னா, ரிமைண்டர் ஈக்குவல் டு என் மாடுலஸ் 10 ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆஸ்டிக்ஸ் 10 பிளஸ் ரிமைண்டர். இட்ஸ் என் ஈக்குவல் டு என் டிவைட் பை 10. இப்போ லூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு லூப்க்கு வழியாக அந்த ரிவர்ஸ் நம்பர் என்னங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். முடிஞ்சு. பிரிண்ட் ஆஃப். ரிவர்ஸ்டு நம்பர் பர்சன்டேஜ் டி. ஸோ அதில் நமக்கு அதில் அது எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா, ரிவர்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஈஸியாக நம்ம வைல் லூப்பை வச்சு மட்டுமே நம்ம ஒரு நம்பர் வந்து யூசர்ஸ் கிட்டேருந்து வாங்கி அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு சாம்பிள் அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ என்டர் அண்ட் இன்டீஜர் அப்படின்னு கேட்குது, நான் இப்போ சும்மா ஒரு 1, 2, 3, 4 கொடுக்குறேன். ஸோ ரிவர்ஸ்ட் அவுட் நம்பர் 4321 நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ கம்பைலர் எப்படி ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போ இப்போ ஆஸ்ட் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹச் அப்படிங்கிறத ரீட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். நெக்ஸ்ட்டு என் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர்னு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர்ங்கிறது ஒரு இன்டீஜரை அசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், அதாவது ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு இன்டீஜர் வந்து 0 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் என்டர் அண்ட் இன்டீஜரை அவுட்புட்டில் ஷோ பண்ணிடும். நெக்ஸ்ட் யூசர்ஸ் கிட்டேருந்து ஒரு நம்பரை வாங்கி ஒரு இன்டீஜரை வாங்கி அதை என் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். இப்போதான் வயலுக்குள்ள வரும்.
ஒயிலுக்குள்ள வரும்போது என்ன இருக்கு, என் ஆர்டிக்கல் டு ஜீரோ. இப்போ நான் என்ன கொடுத்தேன்னா ஒரு 1 2 3 4 5 அதாவது 1234 அப்படின்ற ஒரு நம்பர் தான் கொடுத்தேன். ஸோ அந்த நம்பர் கண்டிப்பாக ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது, ஆர்டிக்கல் டு ஜீரோ தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கம்பெல்லர் உள்ள இருக்கக்கூடிய லுக்குள்ள மூவ் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே வெளியே வந்துடும் இல்லையா. இப்போ ஒயில் அதாவது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், என் ஆர்டிக்கல் டு ஜீரோ, கண்டிப்பாக 1234 அப்படிங்கிறது ஆர்டிக்கல் டு ஜீரோ தான். ஸோ அதனால கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, ஒயிலுக்குள்ள கம்பெல்லர் மூவ் ஆயிடும். நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ரிமைண்டர் என் மாடுலஸ் 10. அப்போ என் அப்படிங்கிறது 1234 அதோட ரிமைண்டர் ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதோட ரிமைண்டர் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரிமைண்டர் நம்ம ஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரிமைண்டர் வந்து நமக்கு எதில் ஸ்டோர் இருக்குன்னா அது அந்த ரிமைண்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் இருக்கும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆஸ்டிக்ஸ் 10 பிளஸ் ரிமைண்டர். இப்போ ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஜீரோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 × 10 பிளஸ் ரிமைண்டர் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு ஒரு ரிமைண்டர் முன்னாடி ஸ்டெப்ல ஒரு ரிமைண்டர் கிடச்சிருக்கலையா, அந்த ரிமைண்டர் தான் இங்கே மீன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 10 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி இது நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும்னா 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 4 அப்படின்ற ஒரு நம்பர் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், அப்புறம் 3 2 1 அப்படின்றது எனக்கு 1 பை 1 பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா ரிமைண்டர்ல 4 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும், அப்புறம் தான் 3ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும், 2 1 அது மாதிரி ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கடைசியில் கொடுக்கும்போது அந்த ரிவர்ஸ் அப்படின்ற அந்த வேரியபிள்ல வந்துட்டு எனக்கு 4 3 2 1 அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டோர் இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்னா இங்க வந்துட்டு 1 2 3 4 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிவர்ஸ்ல வந்துட்டு எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் இருக்கணும், 4 அப்படின்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், என்ன சொல்லி 10 by 10 போது என்னோட வேல்யூ 1 2 3 4 4 அதுக்கப்புறம் அது மாதிரி டிவைட் பை 10 கூட நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ வச்சுதான் மறுபடியும் இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷனை செக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் லூப் குள்ள வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், 3 அப்படின்ற வேல்யூ தான். ஸோ நீ ரிமைண்டர் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 3 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ரிவர்ஸ்ல மறுபடியும் எனக்கு 3ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என் ஈக்குவல் டு என்ற பை 10 ஆக்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் லூப்பை செக் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு 4 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸ்ல எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதை மறுபடியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு வேற ஏதாவது நம்பர் கொடுக்கலாம். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 6 7 8 9 கொடுத்துருக்கேன். அப்போ 9 8 7 6 அவுட்புட் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு வந்திருக்க ரிசல்ட்டு ஒன்று தான். ஸோ இது மாதிரி ஈஸியாக வைல்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மட்டுமே நம்மளால ஒரு நம்பரை ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரிங் டாட் கச் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் இல்லாமையும் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும்.